எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாலின். நான் ஒரு இருதய அறுவை சிகிச்சை யூனிட்ல வேலை பண்றேன். இந்த வீடியோல உங்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்ச பிறக்கும் வீட்டுல உங்களை நீங்க எப்படி பாத்துக்கணும்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இருதய அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வீட்டுல உங்களை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இருதய அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் சில பேஷண்ட்ஸ் 7-10 நாளைக்குள்ள கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆவாங்க, சில பேஷண்ட் 10-12 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆவாங்க. அது எப்படின்னா ஒரு ஒருத்தரோட உடம்பை பொறுத்து. ஒருத்தவங்களுக்கு சீக்கிரமா ரெஸ்பான்ஸ் ஆகும், சீக்கிரமா ரெக்கவரி ஆகும், ஆனா சிலருக்கு ரெக்கவரி ரெஸ்பான்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு இருதய அறுவை சிகிச்சை நடக்குதுன்னா அதுல நீங்க பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்கலான்றத பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நடக்க முடியாது. அப்போ இதெல்லாம் நார்மல். இதெல்லாம் நார்மல்லேருந்து சரியாகிறதுக்கு ஒரு 8-10 நாள் ஆகும். இப்போ இருதய அறுவை சிகிச்சையில் மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய புண்கள். புண்களுன்னு சொன்னால் ஊன்ஸுன்னு சொல்லுவோம். இந்த பைபாஸ் சர்ஜரியில் நெஞ்சில் புண்ணு இருக்கும், கால் ரெண்டுத்தையும் புண்ணு இருக்கும். ஆனால் மற்ற சர்ஜரியில் நெஞ்சில் மட்டும்தான் புண்ணு இருக்கும். இது நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து அந்த புண்ணு ஆறின மாதிரி தான் தெரியும். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்துக்கும் போது உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தெரிய வரும் அந்த புண்ணு இன்னும் ஆறலன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த புண்ணை நீங்கள் எப்படி பார்த்துக்கணுன்றத பற்றி தான். ஹோம் கேரில் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் குளிக்கணும், சுத்தமான துணி போடணும். தினமும் நீங்கள் குளிக்கும் போது சோப்பு பட்டாலும் பரவாயில்ல, தண்ணி போட்டு அதை தொடச்சி ட்ரையான டவலை நீங்கள் ஒத்தி எடுக்கலாம். தினமும் நீங்கள் குளிக்கிறதுனால உங்கள் பர்சனல் ஹைஜீன் ரொம்ப நல்லதாக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ காலில் உள்ள புண்ணு வந்து நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும். அதாவது நடக்கும் போதோ இல்லை உட்காரும் போதோ படுக்கும் போதோ காலை நீங்கள் வந்து தூக்கி வச்சு உட்காரணும். அப்போ காலில் உள்ள ஸ்வெல்லிங் எல்லாம் குறையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெஞ்சில் உள்ள புண்ணு. நெஞ்சில் உள்ள புண்ணு வந்து எப்படின்னா இப்போ கை கால் உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிருந்தா உங்களுக்கு சரியாக எவ்வளோ நாள் ஆகும், அட்லீஸ்ட் 3 மாதம் ஆகும். அது போல் உள்ளது தான் நெஞ்சில் உள்ள புண்ணு. நெஞ்சில் உள்ள புண்ணு ஆடணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 1, நீங்கள் கீழே குனிஞ்சு நிம்மறதோ இல்லை ஏதாவது தூக்குறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. மினிமம் 2-3 கிலோ உள்ள எதையும் நீங்கள் தூக்கக்கூடாது. இழுக்கிறது, தளர்றது, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இருமல் வர்றது சாதாரணம். இருமல் வந்தால் செஸ்ட் நல்லா சப்போர்ட் பண்ணி இருமுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கும் போது நேராக படுத்து தூங்கணும். சைடில் படுக்கிறதோ இல்லை உள்டாக திரும்பி படுக்கிறதோ அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது செஸ்ட் உண்ணுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அங்கே நிறைய ப்ரெஷர் எக்ஸர்ட். டயட், கார்டியாக் சர்ஜரிக்கு அப்புறம் நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட தின டயட்டில் ப்ரோட்டீன் சேர்த்துக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் ஊன் டீலிங்கை இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் உங்களோட சுகர் லெவலை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அது வந்து உங்களோட ஊன்டீலிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற கார்டியாக் பேஷண்ட்ஸ்ன போல் சால்ட்டோ ஃபேட்டோ உங்கள் டயட்டில் கம்மி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி குடிக்கலாம். இப்போ டாக்டர்ஸ் வந்து உங்களை நிறைய தண்ணி குடிக்க வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்து குடிக்க வேண்டாம்னு சொன்னால் அப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணிக்கணும். ஆக்டிவிட்டி, நான் முன்னாடி சொன்னது போல் நீங்கள் வந்து ஹார்ட் சர்ஜரிக்கு அப்புறமா உங்கள் செஸ்ட் மேலே ஜாஸ்தி ப்ரெஷர் போடக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா உங்களுக்கு பெஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு சொன்னால் நல்லா நடக்கிறது தான். இப்போ நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா 6-8 வாரத்துக்கு கார் ஓட்டுறதோ வண்டி ஓட்டுறதோ எதையும் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது மூச்சுவிட கஷ்டமோ இல்லை நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு இதய துடிப்பு கூடுற மாதிரி இருந்தாலோ இல்லை உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்தாலோ அப்போ உங்கள் ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ அந்த மாதிரி எந்த சிம்டமும் இல்லைன்னா மெதுவாக உங்கள் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், நடக்கிறதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதோ. மெடிக்கேஷன், டாக்டர் உங்களுக்கு என்னென்ன மெடிக்கேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த மெடிக்கேஷனை நீங்கள் கரெக்ட் டோஸில் எடுக்கணும். அதை நீங்கள் தவறக்கூடாது, ஓவரான டோஸும் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஹார்ட் சர்ஜரி, அதாவது ஹார்ட் சர்ஜரியில் ரத்த குழாய் சர்ஜரி, வால்வ் சர்ஜரி, அந்த வால்வ் சர்ஜரியில் வார்ஃபரின் அப்படின்ற ஒரு மெடிசன் உங்களுக்கு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை நீங்கள் லைஃப் லாங் எடுக்கணும், அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மெடிசன் எடுக்கும்போது டாக்டர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இப்போது நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம், அந்த மாதிரி உள்ள மெடிசன்ஸும் ஆன்டிபிளேட்லெட், எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஆஸ்பிரின் அப்படின்ற ஒரு மெடிசன், இந்த மெடிசன் நீங்கள் வந்து கண்டிப்பாக லைஃப் லாங் சாப்பிடணும். இந்த மெடிசனை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பெயின் மெடிக்கேஷன். இந்த பெயின் மெடிக்கேஷன் சொன்னால் வலிக்கு சில மருந்துங்க டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த மெடிசன் எடுத்தோம் உங்கள் வலி குறையலைன்னா அப்போ இமீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி டாக்டர்கிட்ட போகணும்னா நியர்பை ஹாஸ்பிட்டல் இல்லை கிளினிக்கு இமீடியட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஃபாலோஅப், டிஸ்சார்ஜ் ஆகும்போது டாக்டர் உங்ககிட்ட எப்போ கிளினிக் வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கிளினிக் கண்டிப்பாக வரணும். ஏன்னா இது உங்களோட ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உடனே டாக்டர் கிட்டே போகணும். அதாவது அடிக்கடி தலை சுற்றுறது, உங்களுக்கு மூச்சோட கஷ்டமாக இருக்கிறது, உங்கள் இருதய துடிக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும், அதாவது பால்பிட்டேஷன், அதுக்கப்புறம் நெஞ்சுவலி, இந்த மாதிரி மருந்து எடுத்துட்டும் குறையாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டர் கிட்டே போகணும். அப்புறம் உங்கள் காயங்கள், உங்கள் காயங்கள்லேருந்து நச்சு நீர் வெளியேறுதல், அதுக்கப்புறம் நிறமாற்றம், அதுக்கப்புறம் ஜுரம், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் தெரிஞ்சால் நீங்கள் உடனே டாக்டர் கிட்டே போகணும். இருதய அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய். தேங்க்யூ.